சங்கர் ஐஏஎஸ் அகாடமி, நம்பர் ஒன் ஐஏஎஸ் அகாடமி இன் இந்தியா. இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கிற என்னுடைய அன்பிற்குரிய சகோதரி அருள்மொழி, அங்கே சொன்னாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு. அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பெரிய ஒற்றுமைன்னா, அதுவும் வாத்தியார் பொண்ணு, நானும் வாத்தியார் பையன். அவங்க அப்பா சேலத்தில் வாத்தியார், அண்ணாமலைன்னு பேர். எங்கள் அப்பாவும் வாத்தியார். நாங்கள் பகுத்தறிவாளர் கழகத்தில் கருப்பு சட்டை போட்டு நான் இப்போ போய் தமிழ்நாடு பூரா சுற்றிருக்கிறோம், பட்டிமன்றங்கள் பூரா பேச்சிருக்கிறோம் நிறைய. அது சொன்ன மாதிரி பிளஸ் டூ படிக்கும்போதே எங்கள் கூட வந்து பேசும், எல்லா கூட்டங்களுக்கும் வரக்கூடிய ஒரு சகோதரி. அந்த சகோதரி அவங்க இங்கே வந்து இன்று என்னோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பது எனக்கு உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. அவங்கவுங்க ரொம்ப அந்த காலத்தில் நான் பகுத்தறிவு எப்படி இப்படி போகிறவங்களாம் இருக்கான்னு நிரந்தரமாக இன்னும் அந்த பகுத்தறிவு இயக்கத்திலேயே இருந்து அந்த கொள்கைகளை பரப்பி கொண்டிருக்கிற, மகளிருக்கான சுய உரிமையை காத்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரி அருள்மொழி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அரவிந்த ரமேஷ் அவர்களே, அன்பிற்குரிய பிரபாகர ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய குணசேகரன் அவர்களே, பொன்னுவேல் அவர்களே, வாசுகி பாண்டியன் அவர்களே, பாஸ்கர் அவர்களே, சம்பத் அவர்களே, அன்பரசன் அவர்களே, ஸ்ரீதரன் அவர்களே, காசி முத்துமாணிக்கம் அவர்களே, ஆலப்பாக்கம் சண்முகம் அவர்களே, துரைராஜ் அவர்களே, ஏழுமலை அவர்களே, தங்கராஜ் அவர்களே, கனிமொழி அவர்களே, வே ராஜன் அவர்களே, மோகன்குமார் அவர்களே, விநாயகமூர்த்தி அவர்களே, இங்கே பேர் எல்லாத்தையும் மகேஷ் படிச்சிட்டார், நான் திரும்பி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை என்றே கருதுகிறேன். இங்கே வந்திருக்கிற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கிற கழகத்தின் பொறுப்பாளர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இங்கே சொன்னார் மாசு பேசும்போது இவர் செய்தாப்பட்ட தொகுதின்னு, எனக்கு ஓட்டு கிடையாது. ஆனால் இந்த சைதைக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு இருக்கு பாருங்கள், அது என்னமோ தெரியல. சென்னைனா எனக்கு அந்த காலத்திலிருந்து 1971 தலைவர் கலைஞர் சைதை தொகுதியிலே போட்டியிடுகிற பொழுது நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம்னு அப்போ பேர் திமுகவினுடைய செயலாளராக இருந்த பொழுது இந்த தொகுதிக்கு தலைவருக்காக வாக்கு சேகரிப்பதற்காக 100 மாணவர்களோடு வந்து இங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும் சேதாப்பேட்டையில், அதிலே தங்கி இருந்தவர்கள் நாங்கள், தங்கி தேர்தல் பணியாற்றவர்கள். அப்போ தான் குடந்தை ராமலிங்கம்னு ஒரு மாணவர் எதிர்த்து நின்னார். அவர் மாணவர் எல்லாம் ஜெயிச்சுருவார் போ, ரொம்ப பெரிய வேகத்தை கலைப்பு விட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கே நாங்கள் வந்து இப்பொழுது பணியாற்றுகிற பொழுது எங்களுக்கு பொறுப்பாக அண்ணன் செல்வம், முரசொலி செல்வம் அவர்கள் தான் எங்களுக்கு இன்சார்ஜ். கலைஞர் வீட்டில் போய் அங்கெல்லாம் நாங்கள் அங்கேருந்து பஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து அந்த தங்கியிருந்து இங்கே வாக்கு சேகரிக்கிறதுக்காக ஊர்வலம் போய் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். மாணவர்கள் ஓணுங்கிறது அடிப்படையில் அந்த மாதிரி செஞ்சோம். அப்படி செய்யும்போது அப்போ எங்களுக்கு இங்கே உறுதுணையாக இருந்தவர் தான் இருக்கிற மகேஷ்குமார், அவங்க அப்பா, அவங்க மாமனார், அவங்களாம் தான் அந்த காலத்தில் அப்போ எனக்கு உதவியாக இருந்தவர்கள். பவலவண்ணன், அதே மாதிரி கிண்டி முனுசாமி, ஆவடி பாஸ்கர், சைதை சம்பந்தம், இதெல்லாம் அப்போ இருந்தவர்கள். அவங்கெல்லாம் எங்களுக்கு பொறுப்பு. இங்கேருந்து அந்த ஊர்வலம் போவோம், அந்த தெருவில் எல்லாம் நாங்கள் 200-300 பேர் நாங்கள் போவோம் ஊர்வலம். அப்போ இவங்க தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இட்டுன்னு போய் அந்த கல்யாண மண்டபத்தில் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதெல்லாம் அவங்க தான் கொடுப்பாங்க. அந்த அனுபவங்கள் எல்லாம் இன்னும் என் பசுமையாக என்னுடைய நினைவிலே இருக்கிறது. 71 அப்போ எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இங்கே விஸ்வநாதன் இங்கே தான் இருந்தார், வீடு இருந்தது. அங்கே தான் என் பையன் கூட இங்கே தங்கி தான் படித்தான் அந்த காலம். அதனால் சைதையில் நான் ஓட்டு இல்லைன்னாலும் 71 தொடர்ந்து சைதையோடு தொடர்பு இருக்கிற காரணத்தினால தான் இப்போயும் ஊடங்க பிடிச்சிக்கிட்டு மகேஷ் தான் எனக்கு இந்த ஓட்டெல்லாம் பிடிச்சி கொடுத்து இங்கே வந்துருங்கன்னு இந்த வீட்டில் இங்கே தங்க வைத்திருப்பவரும் மகேஷ் தான். அந்த உரிமையோடு, அந்த உணர்வோடு, பாசத்தோடு இந்த சைதையிலே நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சைதை எப்பொழுதுமே கழகத்தின் கோட்டையாக திகழும் என்பதற்கு நம்முடைய மாசு அவர்கள், மகேஷ் போன்றவர்கள் எல்லாம் ஒரு அடையாளம்.
அவங்கெல்லாம் எப்பொழுதும் கழகத்திற்காக இந்த பகுதி மக்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற மிகச்சிறந்த கழகத்தினுடைய தோழர்கள் தொண்டர்கள். அந்த அடிப்படையில் தான் இங்கே இந்த கலையரங்கு நிகழ்ச்சியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. டைம் ஆயிடுச்சு, நான் அதிகமாக பேசணும்னு விரும்பலை. இருந்தாலும் கலைஞர் இங்கே வந்திருக்கிற நீங்கள்லாம், இப்போ இசை இது வந்து இலக்கிய நிகழ்ச்சி, 4-5வது இலக்கிய நிகழ்ச்சி நடக்கிறது என்று மாஸ்டர் சொன்னார். இலக்கிய நிகழ்ச்சியிலேயே இது ஒரு கலை நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே பாடியவர்கள் எல்லாம் அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுவும் குறிப்பாக நம்முடைய சுரேந்தர் அவர் பாடினார்னு சொன்னாங்க. சுரேந்தர் நாங்கள் வந்து பாட்டு கேட்குற வாய்ப்பு இல்லை, ஆனால் அவரை பற்றி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ராஜ்குமார், எஸ்ஏ ராஜ்குமார், அவரும் ஒரு நல்ல பாடல்கள்லாம் பாடினார். அதே மாதிரி எஸ்ஏ ராஜ்குமாருக்கு அப்புறம் கானா பாலா, அவரும் நல்ல பாடல் தான். அதே மாதிரி மாலதி, அவங்களும் சிறப்பாக பாடினார்கள். அதே மாதிரி நம்முடைய செந்தில், அவரும் நல்லா பாடினார். செந்தில் பாடினார் பாருங்கள், திராவிட மாடல். அதான் முக்கியம், திராவிட மாடலுங்கிறது இன்றைக்கி தமிழ்நாடு பூரா, ஏன் தமிழ்நாடு இல்லை இந்தியா பூரா மட்டும் இல்லை, உலகத்திலேயே நிலைத்திருக்கிற வார்த்தை இந்த திராவிட மாடல். அந்த திராவிட மாடலை அந்த பாடலிலே சேர்த்து அவர் பாடுகிற பொழுது எழுந்த உணர்ச்சி பெருக்குகள் சாதாரணமானது அல்ல. ஆகவே இங்கே பாடிய கவிஞர்கள் எல்லாம் ஏதோ சினிமா பாட்டு இல்லை, இயக்கத்தினுடைய கொள்கைகளை, திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை. நான் கேட்டது ஒவ்வொரு பாட்டு தான், ஆனால் அதிலேயே நீங்கள் தந்தை பெரியாரிலிருந்து இன்று வரை தளபதி வரை இன்று தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற திராவிட மாடலாட்சியை பற்றி நீங்கள் பாடியிருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த பாட்டெல்லாம் இளைஞர்களுக்கு போய் இன்னும் சேர்க்கணும். ஒரு காலத்தில் மாசுலாம் சொன்ன மாதிரி நாமெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ பாட்டு கேட்கறதுங்க கிடையாது, பேச்சு கேட்குறதும் கிடையாது, எல்லாம் அந்த ஃபோனை ஒன்று வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு எல்லாம் அதிலே பாதி கதை முடிஞ்சு போகுது. ஆனால் நீங்கள் எல்லாம் உண்மையிலேயே இந்த கொள்கை ரீதியான பாடல்கள் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, அதுக்கு வித்திட்டவரே தலைவர் கலைஞர் தான். கொள்கைகளை பாடலிலேயும் வசனத்திலேயும் சேர்த்து இலக்கியத்திலே ஒரு புரட்சியை உருவாக்கியவர் இளம் வயதிலேயே தலைவர் கலைஞர் என்பதை மனசாட்சி உள்ள யாரும் மறுக்க முடியாது. பள்ளிக்கூடத்திலே படித்து கொண்டிருக்கிற பொழுதே, ஏ ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ நாடி வந்த கோழை உள்ள நாடு இது அல்ல என்று சொல்லி அப்பொழுதே போர்ப்பரணி பாடிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை மறந்துவிடக்கூட முடியாது. அப்பொழுதே மாணவர் நேசன் என்ற பத்திரிகை துவக்கி அதை மக்களிடம் அந்த கருத்துக்களை எடுத்து சென்றவர் நம்முடைய தலைவர் கலைஞர். அவருடைய கலைஞருடைய பிறந்த நாள். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, பிறந்த நாள்னா இது ஏதோ சடங்கு சம்பிரதாயத்துக்காக கொண்டாடுகிற நிகழ்ச்சி அல்ல. நம்ம சடங்கு சம்பிரதாயத்துக்காக கொண்டாடுவோம் பிறந்தநாள், மகேஷ் உடம் பிறந்தநாள் கொண்டாடுவார். இந்த என் கூட்டுக்கு பக்கத்தில் தான் ஒரு கோயிலுக்கு இது போயிட்டு நல்லா விபூதி போட்டுக்கிட்டு அங்கே வந்து நல்லா ஜம்முனு வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஜம்முனு வருவார். அது அவர் தான் கொண்டாடுற பிறந்தநாள், கேக் வெட்டுவார். எல்லாம் நாம் அதான் கேக் வெட்டுறது தான் அப்போ பிறந்தநாள். இப்போ எல்லோரும் தெரியுறது கேக் வெட்டுறது தான். ஆக இது கேக் வெட்டுற ஃபங்க்ஷன் இல்லை, இது வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயம் அல்ல. தலைவர் கலைஞருடைய வழியை வளர்கிற இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லி, அதுதான் இந்த பாட்டு பாடினவங்க அத்தனை பேர் அதை தான் சொன்னாங்க, அதை சொல்லி வருங்காலத்திலே அவர்களை இந்த திராவிட உணர்வு உள்ளவர்களாக, தமிழ் உணர்வு உள்ளவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த பிறந்த நாளை, 99வது பிறந்த நாளை இவ்வளவு சிறப்பாக நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கே சகோதரி சொன்னதைப் போல 99வது பிறந்தநாள்னா 100வது பிறந்தநாளை நம்ம சொல்லவே வேணாம். அதுவும் மாசுக்கு இந்த விழா நடத்துகிற விஷயங்களில் யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி தான் அவர் கூட இருக்கிற மகேஷும் அப்படி தான். இவங்கெல்லாம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் போட்டி போட்டு நடத்துகிறவங்க. இந்த குணசேகரன் இந்த பகுதியில் இருக்கிறவர் அவரும் அப்படி தான். எல்லாம் சம்பத்தாக இருந்தாலும் குணசேகரனாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த பகுதியில் இருக்கிற கழகத்தோழர்களெல்லாம் அடித்தளத்து மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற மக்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அந்த அளவிற்கு ஒரு கொள்கை ரீதியாக அதை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த நேரத்தில் இந்த இசையரங்கம் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் 4 நாளைக்கு முன்னதான் முத்தமிழ் பேரவையில்
இசை கலைஞர்களுக்கெல்லாம் விருதுகளை வழங்கி இசை விழாவை நடத்தினார். அந்த இசை விழா தலைவர் நடத்தினார். இங்கே அதை தொடர்ந்து நம்முடைய மாசு அவர்கள் சைதாப்பேட்டையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், இதுதான் திராவிடர் இயக்கம், இதுதான் திராவிட மாடல். அந்த உணர்வோடு இவைகளையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிறந்த நாள் விழா நிகழ்ச்சி. ஆகவே வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த பிறந்த நாள் என்பது நான் சொன்னதைப் போல சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல. தலைவருடைய வழியிலே இளைஞர்களுக்கு, ஏன்னா இன்றைக்கி இளைஞர்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க. அவர் சொன்னார், மாசு நாங்கள் பகுத்தறிவாளர் கழகத்தில் இந்த ஊர்வலம் போகும்போது அப்பயே நாங்கள் வந்தோம்னு, அதே மாதிரி ப்ளஸ் டூ படிக்கும்போதே அருள்மொழி, அவங்க அப்பா அண்ணாமலை வாத்தியார், அவர் நல்லா கருப்பு சார், நாங்கள்லாம் போயிருப்போம் சேலத்துக்கெல்லாம் இந்த மீட்டிங், சேலம் ஈரோடு போகும்போதெல்லாம் அதை பார்ப்போம் நாங்கள். அப்போ அந்த அளவுக்கு அது அந்த இயக்க கொள்கை, அன்னைக்கு அந்த ப்ளஸ் டூ படிக்கும்போது ஆரம்பித்த அந்த கொள்கை இன்றளவும் இம்மி கூட சிதறாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், அதுதான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், அந்த மூவருடைய வழியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள். இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர், முதல் முதலமைச்சர் என்று தளபதியை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல, தலைவரையே பார்த்து, தலைவர் அதுக்கு என்ன பதில் சொல்லிட்டார்னா, நான் முதல் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பது அல்ல, தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்க வேண்டும். இந்த பரந்த மனப்பான்மை யாருக்கு சார் வரும்? கலைஞருடைய பிள்ளைக்கு தான் வரும். அது இன்னும் நிறைய இந்த ஒரு வருஷத்தில் செய்திருக்கிற சாதனைகள் அதெல்லாம் இங்கே நாம் சொல்லிகிட்டு இருக்கணும்னா இன்னும் ஒரு வருஷம் நாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு நிறைய சாதனைகள் இருக்கிறது. அவைகளையெல்லாம் நான் உங்களுக்கே தெரியும், சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை, எல்லோரும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக மகளிருக்காக நம்முடைய தளபதி அவர்கள் செய்திருப்பது, அதுவும் இந்த ஹைஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களுக்காக இன்றைக்கி தலைவர் செஞ்சுருக்கிறார. இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வர பிள்ளைங்களுக்கு, நானும் உயர்கல்வியில் இருக்கிறேன், இந்த இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி வந்துச்சார்னோம்னா 7.5% இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு மட்டும் இல்லை, இலவச கல்வி. இலவச கல்வி மட்டும் இல்லை, ஹாஸ்டல் ஃபீஸும் கம்மி, ஹாஸ்டல் ஃபீஸே கிடையாது. அந்த மாதிரி செஞ்சுருக்கிறவர். நாங்கள்லாம் நம்ம சகோதரி சொன்ன மாதிரி, நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது நான் சபாபதி, இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு தெரியும். இப்போ அதுவும் கிடையாது, அரசு பள்ளிகளிலே படித்து மாணவர்களுக்கு சொன்னது மட்டுமல்ல, அரசு பள்ளிகளிலே படித்து விட்டு வருகிற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா. இப்போ படிக்கிற பொண்ணுங்கள்லாம் அந்த அம்மாலாம் உட்காந்துங்கிறீங்க, உங்ககிட்ட வந்து, அம்மா நான் அந்த சைதாப்பேட்டை அந்த காலேஜுக்கு போகணுமா, ஒரு 10 ரூபா கொடுமா கேட்டுருக்கும். இப்போ இது இல்லை, இனிமேல் அதுங்க உங்களை கேட்காது. நீங்கள் அதுக்கிட்ட போய், என்னம்மா தளபதி கொடுத்த 1000 ரூபா வந்துடுச்சா, ஒரு 100 ரூபா அந்த கூட கேட்பீங்களா, கேட்க மாட்டிங்களா, வீட்டில் விடுவோமா? அந்த அளவிற்கு தமிழகத்திலே மகளிருடைய உரிமைகளுக்காக, மகளிருடைய கல்விக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர், கலைஞர் வழியிலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி. ஆகவே கலைஞருடைய பிறந்தநாள் விழாவிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை என்னவென்றால், ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 4 வருஷம் இருக்குன்னு ரொம்ப பேர் கணக்கு பண்ணிட்டு இருப்பான். 4 வருஷம் இல்லை, தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் தளபதிதான் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்ற வாக்குறுதியை இந்த பிறந்த நாளிலே அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அன்போடு கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.